அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில். பீடி தொழிலாளர்களுடைய அகில இந்திய சம்மேளனம், ஆல் இந்தியா பீடி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன், அதனுடைய நிர்வாக குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட பீடி தொழிலாளர்கள் இருக்கிறார். இந்தியாவினுடைய பெரிய மாநிலங்களில் உட்பட தென்னிந்தியாவை பார்த்தால் அனைத்து மாநிலங்களிலும் பீடி தொழிலாளர்கள் உள்ளன. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், அசாம், ஒரிசா, திரிபுரா என இந்தியாவினுடைய மிக பெரும்பான்மையான மாநிலங்களில் பீடி தொழிலாளர்கள் இருக்கிறார். ஆனால் இந்த 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை என்பது மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை. 2-3 முக்கியமான பிரச்சனைகள். ஒன்று, அவர்களுக்கு தேவையான வேலைகள் வேலை கிடைப்பதில்லை. வாரத்தில் 2-3 நாள் என்ற அளவுக்கு வேலை, மிக குறைந்த கூலி. சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கூலியோ சட்டத்தில் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய சலுகைகளை கூட இன்றைக்கு இல்லாத நிலை இருக்கிறது. இதற்கெதிராக ஆங்காங்கு போராட்டங்கள் நடக்கிறது. குறைந்தபட்ச ஊதியம் என்று அறிவிக்கப்பட்ட ஊதியம் கூட அந்த தொழிலாளர்கள் கிடைப்பதில்லை. கிடைக்க செய்வதற்கு மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ நடவடிக்கை எடுப்பதில்லை என்கிற அடிப்படையான பிரச்சனைகள். மிக பெரும்பான்மையான பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில் இது. நசிந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் என்று கூட சொல்லலாம். ஆனால் அது அரசாங்கத்தினுடைய கொள்கையின் விளைவாக புகைபிடிக்கக்கூடாது என்று அரசாங்கம் உத்தரவு போடுகிறது. ஆனால் இந்த புகையிலையை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று வேலையோ மாற்று திட்டமோ உருவாக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த தொழிலாளர்களுக்கு இருந்த உடல்நலக் கோளாறுகள் மிக அதிகமாக வருவதற்கு வாய்ப்புடைய ஒரு தொழில். புகையிலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் என்கிற முறையில் காசநோயிலிருந்து கேன்சரிலிருந்து அல்லது அவர்கள் உட்கார்ந்து பணி செய்யக்கூடிய முறையினாலே அவர்களுடைய உடல்நிலை பாதிப்புகள் என்பது அதிகமாக வரக்கூடிய தொழிலாளி, அவன் வேலையில் இருக்கும்போது அவனுக்கு சில மருத்துவ வசதிகள் செய்வது என்பது, அவனுடைய குழந்தைகளுக்கு படிப்பதற்குள்ள ஸ்காலர்ஷிப் கொடுப்பது என்பது, இதையெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த விஷயங்கள் பீடி தொழிலாளர்களுக்கென்று தனியார் ஒரு சட்டம் இயற்றி செய்யப்பட்டது, வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று GST வந்த பிறகு அதை முழுதும் இல்லாமல் செய்து தனியான ஒரு திட்டம் வரும் என்று அறிவித்து எதுவும் இல்லாத நிலை. நாடு முழுதும் பீடி தொழிலாளர்களுக்கென்று மருத்துவமனைகள் டிஸ்பென்சரி இருந்தது. மொபைல் டிஸ்பென்சரிகள் பீடி தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்கி வந்த ஒரு காலம் இருக்கு. இன்றைக்கு அந்த மொபைல் டிஸ்பென்சரிகள் முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது. டிஸ்பென்சரிகள் இப்போ இங்கே பேசும்போது கூட மல மாநிலங்களிலிருந்து வந்த தோழர்கள் சொன்னார்கள், டிஸ்பென்சரி என்று போர்டு இருக்கிறது, அங்கே ஊழியர்களும் கூட ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஆனால் மருந்து இல்லை, டாக்டர் இல்லை, தேவையான சேவைகள் செய்வதற்குள்ள ஏற்பாடுகள் இல்லை என்கிற அளவிற்கு பீடி தொழிலாளர்களுக்கு இருந்த உரிமைகள் பறிபோயிருக்கு. வேலை பாதிப்பு என்பது ஒரு உரம், இருந்த உரிமைகளும் சலுகைகளும் பறிக்கப்படுவது என்பது ஒரு முறை. இதையெல்லாம் எதிர்த்து ஆங்காங்கு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டெல்லியில் உட்பட போராட்டங்கள் கடந்த காலங்களில் நடத்தியிருக்கு. மத்திய அரசாங்கம் இந்த இப்படிப்பட்ட 80 லட்சம் என்று இருக்கக்கூடிய சாதாரண அடிமட்ட தொழிலாளிகளுடைய அவர்களுடைய கூலியை பற்றியோ அவர்களுடைய மற்ற பிரச்சனைகளை பற்றியோ எதுவுமே கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த முறையில் அதற்கு எதிராக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இந்தியா முழுதும் ஒரு நாடு தழுவிய போராட்டங்களை உருவாக்குவதற்கு, பீடி தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில், ஏன்னா ஒரு காலத்தில் தொழிற்சாலையாக இருந்தது, இன்றைக்கு மிக பெரும்பான்மையாக அது வீடுகளை சார்ந்த பணியாகிவிட்டது. யாருக்காக இந்த வேலை செய்கிறோம் என்று, யார் முதலாளி என்று, யார் உரிமையாளர் என்று தொழிலாளிக்கு தெரியாத முறையில் நடக்கக்கூடிய ஒரு தொழிலாக இன்றைக்கு பீடி தொழில் மாறியிருக்கிறது. ஒப்பந்தக்காரர்கள் இலையும் புகையிலையும் கொண்டு வந்து கொடுப்பார்கள், அதை பீடியாக தயாரித்து அவர்கள் கொடுப்பார்கள், அவர்களுக்கு கூலி, அந்த கூலி கூட விருப்பத்திற்குட்பட்ட கூலியாக இருக்கிறது. பீடிக்கு என்று வரிகள் இருக்கிறது. ஆனால் அந்த வரி வசூலிப்பிலிருந்து தான் அதுக்கு செஸ் உருவாக்கி அதுக்கு நிதி திரட்டி இந்த மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து வந்தார்கள். இப்போது செஸ் என்பது GST மூலமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்பது, அதற்கு மாற்றாக உருவாக வேண்டிய திட்டம் இதுவரை உருவாக்காமல் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியது இந்த அரசாங்கம்.
இந்த நிலையில்தான் இதற்கு எதிரான ஒரு வலுவான போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடுவதற்காக இந்த கூட்டம் இன்றும் நாளையும் சென்னையில் நடத்துவது என்று முடிவெடுத்தோம். இதே மாதிரி ஒட்டுமொத்த எல்லா இந்திய தொழிலாளர்களுக்கும் ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்பது இருக்கிறது. பிடியில் இருக்கக்கூடிய இந்த 80 லட்சம் பேரில் மிக சில பகுதிகளுக்கு மட்டும்தான் அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்பது அமலில் இருக்குது. ஆனால் அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் கூட முதியோருக்கு மாநிலங்களில் கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக அரசாங்கத்தினுடைய தொகையிலிருந்து கொடுக்கிற பென்ஷன் கூட பங்களிப்பு செய்து பென்ஷனுக்கு பணம் கட்டி அதிலிருந்து கிடைக்க வேண்டிய பென்ஷன் என்பது இப்போதும் 500 ரூபாய்க்கு கீழே வாங்குபவர்கள் தான். கிட்டத்தட்ட பீடி தொழிலில் 500க்கு மேலே யாருக்கும் பென்ஷன் இல்லை என்கிற நிலைதான் இருக்கிறது. இதெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டத்தை வலிமையாக நடத்துவதற்கு, ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கான போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடுவதற்காக தான் கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் மேற்குவங்கத்தை சார்ந்தவர், எங்கள் இந்த சம்மேளனத்தினுடைய தலைவர் கேரளாவை சார்ந்த சகதேவன் தேவசீஷ் என்பது எங்களுடைய பொதுச் செயலாளர், மற்ற மாநிலங்களில் இருந்துள்ள நிர்வாகிகள் இங்கே இருக்கிறார்கள், தமிழக தென்னிந்தியாவில் இருந்திருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி, குறிப்பாக பெண் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை மேலும் வலியுறுத்தி வலுவான இயக்கங்களை நடத்துவது, அடையாள அட்டைகள் அரசாங்கமாக இந்த தொழிலாளிக்கு கொடுத்து அதன் மூலமாக சலுகைகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு பீடி தொழில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அடையாள அட்டை என்பது கூட பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 12 வருடங்களாக அந்த அடையாள அட்டை, அதை பயன்படுத்தி தான் அவர்கள் வெல்ஃபேர் திட்டங்கள், நலத்திட்டங்களை பெற்று வந்தார்கள். அந்த நலத்திட்டங்களை பெறுவதற்கு கூட இன்றைக்கு வாய்ப்புகள் இல்லை, நலத்திட்டங்களும் இல்லை என்கிற அளவிற்கு, ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நலிந்த ஒரு தொழிலாகவும் அதைவிட நலிந்த தொழிலாளர்களாகவும் பீடி தொழிலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அது தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இது இன்று கூடி போராடுவது என்பது அல்ல. எங்களுடைய அகிலேந்திய மாநாடு 2022 நடந்தது. அதற்கு பிறகு டெல்லியிலும் ஹைதராபாத்திலும் எல்லாம் நடந்த கமிட்டி கூட்டங்களில் இதை பற்றி பேசினோம். இப்போது கூட இப்போ மேற்கு வங்கத்தில் பல மாநில மாவட்டங்களில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவில் போராட்டங்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடைபெறுகிறது. கர்நாடகத்தில் போராட்டங்கள் நடைபெறுகிறது. குறைந்தபட்ச கூலி என்பது அரசாங்கம் அறிவிச்சு அதை எதிர்த்து முதலாளிகள் நீதிமன்றத்திற்கு போய் 6 வருடங்களாக நீதிமன்றத்தில் கர்நாடகத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்நாடக முதலாளிகளின் கீழ் பணியாற்றக்கூடிய கேரள தொழிலாளர்களுக்கு கூட அங்கு குறைந்தபட்ச ஊதியம் கிடைப்பதில்லை. ஆனால் இதற்கு ஒரு மாற்றாக கேரள அரசாங்கம் பீடி தொழிலாளர்களுக்கு என்று பல சலுகைகள் செய்து கொடுக்கிறார்கள். அதை யாரெல்லாம் அந்த நலவாரியத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கிடைக்கவில்லை என்றால் அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை ஈடுகட்டுவதற்கான ஒரு வருவாய் அடிப்படையிலான ஒரு காம்பன்சேஷன், ஒரு நட்டையீடு என்கிற முறையில் 6 கோடி ரூபாய் இப்போ பீடி தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு பீடி தொழிலாளிகளுக்கும் அந்த நலவாரியத்தில் உள்ளவர்களுக்கு, ஆனால் இந்த தனியார் முதலாளிகள் அவர்களை நலவாரியத்தில் சேர்க்க மறுக்கிறார்கள். அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். கூட்டுறவு முறையிலும் மற்ற முறையிலும் இருக்கக்கூடிய பீடி தொழிலாளர்கள் இன்றைக்கு இன்கம் சப்போர்ட் ஸ்கீம் என்கிற முறையில் கேரள அரசாங்கம் அறிவித்து ஒரு தொழிலாளிக்கு இப்போ இந்த ஆண்டு 18,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நட்டையீடு, அவனுடைய ஊதியம் குறைவாக இருக்கிறது, அதற்கான வருவாய் இழப்பு ஈடுகட்டுவதற்குள்ள இன்கம் சப்போர்ட் ஸ்கீம் 6 கோடி ரூபாய் அரசாங்கம் அறிவித்து 18,000 ரூபாய் ஒவ்வொரு தொழில், ஆனால் அது குறைந்தபட்ச தொழிலாளிகளுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா தனியார் முதலாளிகள் நலவாரியத்தில் அவர்களை சேர்க்க முடியாது என்று வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சங்கமும் அந்த வழக்கில் கட்சி சேர்ந்திருக்கிறது அந்த மாநிலத்தில். தமிழ்நாட்டிலும் நிலைமை அதுதான். உங்களுக்கு போடுற ஒப்பந்தங்களை யாரும் அமலாக்குவதில்லை. அமலாக வேண்டும், போட்ட ஒப்பந்தம் அமலாக வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தி முடிவான விஷயங்களை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தமிழகத்திலும் போராடுகிறார்கள். அது வேலூராக இருந்தாலும், திருப்பத்தூராக இருந்தாலும், அல்லது திருநெல்வேலியாக இருந்தாலும், தென்காசியாக இருந்தாலும், தமிழகத்தினுடைய பீடி தொழிலாளர்கள் மையமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனை தான். அது ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் ஏற்றத்தாழ்வு என்பது சிறு அளவுக்கு தான் இருக்கிறது. ஆகவே வலுவான, ஆனால் அந்த வலுவான போராட்டம் நடத்துவதற்குரிய முறையில் அந்த தொழிலாளியினுடைய வாழ்க்கை நிலையும் இல்லை என்கிறதில்லை.
அதனால் மற்ற வேலைகள் செய்வதற்கு நிர்பந்திக்கப்படக்கூடிய நிலை, உடல்நலம் 50 வயதுக்கு மேலே யாராலையும் பீடி சுத்த முடியாதுங்கிற அளவிற்கு உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. இது பீடி தொழிலாளியினுடைய நிலை. இல்லை அதிகமான பொறுப்புங்கிறது நடுவண் அரசுக்கு இருக்கிறதா இல்லை மாநில அரசு? இல்லை இல்லை, மாநில அரசை விட இப்போ என்ன நம் நடுவண் அரசினுடைய கொள்கைகளில் வந்த பாதிப்பு என்னென்னா, அது தராசில் போட்டு யாருக்கு அதிகம் வாக்குறதுங்கிறது அல்ல, யதார்த்தமாக ஏற்கனவே இருந்த நலத்திட்டங்களை, ஏன்னா பீடி தொழிலாளிகளுக்கு என்று கடுமையாக போராடி 60ஆம் ஆண்டுகளில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதுக்கப்புறம் 70ஆம் ஆண்டுகளில் அதுக்கான செஸ் திரட்டுவதற்கென்று ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அந்த செஸ் என்பது ஜிஎஸ்டியில் எல்லா செஸ்ஸும் எடுத்தாச்சு. அப்போ அதுக்கு ஒரு மாற்று வேணும்ல? எஸ், அந்த மாற்று திட்டம் உருவாகவில்லை என்றால், ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து மாற்று திட்டம் இல்லை, வீடு கட்டும் திட்டம் இருந்தது. இப்போது நீங்கள் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அங்கே அல்லது மற்ற பல இடங்களில் வீடுகள் கட்டும் திட்டத்தில் வீடு தொழிலாளிக்கு வீடு கிடச்சிது, ஆனால் இன்றைக்கி வீடு கட்டும் திட்டத்திற்கு காசு இல்லை, ஸ்காலர்ஷிப்பு காசு இல்லை. ஸ்காலர்ஷிப்பு, பொதுவான ஸ்காலர்ஷிப் திட்டத்தில் வீடு தொழிலாளியை சேர்த்து அவங்களுக்கு மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் இருக்குமாருங்க, அது கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் அது கூட இந்த பீடி தொழிலாளிக்கு கொடுக்கறதில்லை, அதை விட குறைவாக கொடுக்குறாங்க. இவன் என்ன பாவம் பண்ணால், சாதாரண தொழிலாளியினுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் படிக்கிறதுக்கு. அப்போ நடுவண் அரசினுடைய பொறுப்புகள் என்பது இந்த பீடி தொழிலாளிகளுக்கு செய்ததெல்லாம் இருந்ததை பறிப்பது, அதான் நடந்திருக்கு. மாநில அரசை பொறுத்த மட்டிலும் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை அமலாக்கக்கூடிய பொறுப்பு மாநில அரசாங்கத்தினுடையது. அதை அமலாக்குவதற்குள்ள நடவடிக்கை என்பது தொழிலாளத்துறை சார்பில் அந்த நடவடிக்கைகள் என்பது சரியான முறையில் எடுக்கப்படுவதில்லை, அல்லது அது அமலாக்குவதில்லை. அது கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே சட்டங்களோ ஒப்பந்தங்களோ அமலாகிறதோ என்று பார்க்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இருக்கு பாருங்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் விங், அமலாக்கத்துறை, அந்த அமலாக்கம் அல்ல இங்கே உள்ள அமலாக்கம், அந்த அமலாக்கத்துறை செயல்படுறது இல்லை, அல்லது அது வேலை செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட மத்திய அரசினுடைய மாநில அரசாங்கங்களும் பின்பற்றக்கூடிய கொள்கையாக இருக்கிறது. இன்னைக்கு தொழிற்சங்கத்தினுடைய வேலையே புதிய கோரிக்கைகள் என்பதுக்கு பதிலாக இருந்ததை பறித்ததையாவது கொடு என்று போராட வேண்டிய ஒரு நிலைக்கு ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது இருக்கிறதுலே அடிமூட்டையாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களில் ஒரு பகுதி இந்த பீடி தொழிலாளர்கள் என்பது பாரம்பரியமாக உள்ள தொழிலாக பார்க்கப்பட்டாலும் மிக நலிந்து போய், தொழிலும் நலிந்து தொழிலாளியும் நலிந்து போய் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக பீடி தொழிலாளி இருக்கு. இந்தியா முழுக்க எவ்வளவு பேர் நல்லா பாதிக்கப்படுறாங்க? 80 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு மதிப்பீடு. ஆனால் இந்த 80 லட்சம் பேரில் பீடி தொழிலும் செய்து பீடி தொழில் அல்லாத மற்ற ஏன்னா வாழ வேண்டியிருக்கேன். உங்களுக்கு அதிகபட்சம் 200 ரூபா அளவுக்கு தான் சராசரி வேலை இருந்தால் கூலி, 1000 பீடி. உங்களுக்கு தெரியும், ஒரு தொழிலாளி 1000த்திற்கு மேலேயெல்லாம் இப்போ சுத்த முடியாது. 1200ன்னு ஒரு காலத்தில் கணக்கு வச்சுருந்தோம், இப்போ 1000 பீடி சுற்றினாலே 200 ரூபா. அந்த 200 ரூபாயில் அது இன்னொரு சோக கதை, அவங்க கொடுக்குற இலை, அவங்க கொடுக்குற புகையில, அவங்க கொடுக்குற நூல், அந்த இலையில இத்தனை கிராம இலை கொடுத்தா எனக்கு இத்தனை பீடி வேணும்னு அவன் கணக்கு வச்சுருப்பான். அது வராது. அது வராத போது இவன் பீடி இலைக்கு காசு கொடுத்து அல்லது அந்த பீடியை கழிச்சிருவான். அதல்லாமலேயே பீடி சரியா இல்லைன்னு கழிக்கிறதுங்கிற இன்னொரு ஏற்பாடு இருக்குது. அப்போ 1000 பீடி சுற்றினாலே அது 800 பீடி தான் உங்களுக்கு கணக்கில் வரும். அப்படி ஒவ்வொரு முறையிலும் ஏமாற்றப்படுது. ப்ராவிடன்ட் ஃபண்டு பீடி தொழிலாளிக்கு அமலாகணும்னு இருக்கு, கிராட்டுட்டி பீடி தொழிலாளிக்கு கொடுக்கணும்னு சட்ட ரீதியாக போராடி பெற்றிருக்கோம். ஆனால் இது ஒன்றுமே அமலாவதற்கு அங்குலமங்குலமாக எங்கே விடாப்பிடியாக நின்று போராட முடியுதோ அங்கே சில நேரத்தில் கிடைக்கிது, அங்கே கூட அது ஆண்டு கழிச்சு. அதான் சொன்ன கர்நாடகத்தில் குறைந்தபட்ச ஊதியத்திற்கான அதை எதிர்த்து நடத்துகிற வகுப்பு வழக்கு 6 வருடமாக நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடக மாநில தலைவர் இங்கே இருக்கார், 6 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு குறைந்தபட்ச ஊதிய வழக்கு. 6 வருஷமாக நடக்குதுன்னா அந்த யோசிச்சு பாருங்க, சட்டப்படி 3 வருடங்களுக்கு ஒரு முறை அது அந்த இது ரிவைஸ் ஆகணும், பண்ணுறதில்லை. இந்த சோக கதைகளோட பட்டியலில் அதிகமான சோகத்திற்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வீடி தொழிலாளர்கள். இதாக இருந்ததில் அந்த கூட்டத்தில் இவர்களுடைய கூட்டத்தில் அதை வந்து சிஐடியுனுடைய அகில இந்திய மையத்தின் சார்பில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் வழிகாட்டுவதற்காக நான் இங்கே வந்தேன். சிஐடியுனுடைய அகில இந்திய துணைத்தலைவர் ஏ கே பத்மநாபன்,
இந்த இவங்களுக்கு உதவி செய்வதற்காகவும் வழிகாட்டுவதற்காக நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க யாரும் பேசினா தமிழில் பேச முடியாது, திருச்செல் இருந்தால் பேச முடியுங்கிறதுனால பொது தலைவரோ பொதுச் செயலாளரோ பேச முடியாது. அதனால நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னேன். அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில்.